ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சந்து கடையில் இருக்க ரவி ஸ்நாக்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி, சமோசா அண்ட் காலிஃப்ளவர் தான், கோபி 65. இங்கே கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஃபேமஸ்னு. உள்ளே போய் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க. நம்ம கூட வந்து நம்ம வேகமாக பரபரப்பாக சமோசா போடுற நம்ம அண்ணனுங்க இருக்காங்க. உங்கள் நேம்லாம் சொல்லிடுங்க. மைதின். என்னன்னா? மைதின். மைதின். ஜெயக்குமார். ஜெயக்குமார். தேவா. தேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏதோ ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் ஏதோ சமோசா போடுறமே அவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்துச்சு, பார்த்துன்னா அவங்களுக்குமே தெரிஞ்சுருக்கும். ஒரு எவ்வளோ நான் ஒரு நாளைக்கு சமோசா போடுவீங்க? 2000 சாப்பிடுவோம். 2000 மினிமமே? 2000. ஆ, மேக்ஸிமம்னா? ஓகே, 2000 வந்து கன்ஃபார்ம் அடிச்சிருவீங்க. சரி, சூப்பர்ண்ணா. இது வந்து இங்கே சமோசா வந்து அதை வந்து உலர்த்துறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? கரெக்டாக எல்லாமே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யாரை கேட்டாலுமே எப்போ வந்தாலும் சூடாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். எதுவுமே ஆறுலாம் கிடையாது, எப்போவுமே சூடாக தான் கொடுப்போம். சூப்பர் சூப்பர்ண்ணா. முன்னாடி போட்டு வைக்கிற வேலையே கிடையாது. சூப்பர் சூப்பர். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, அதான் மக்கள் நம்மளை தேடி வராங்க. சரி சரி, அது ஆமாம், பார்த்தாலே தெரியுது இந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக தான். சரி, இன்றைக்கி நாங்களும் டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே மீஸு கொஞ்சம் சிமிலராக இருக்குது, ஒரே மாதிரி வச்சுருக்கீங்க. காரணம் என்ன? காரணம் எல்லாம் நண்பர்கள். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். நான் ஃபஸ்ட்டு வந்தேன்னா என்ன, எல்லாருமே ஒரே மாதிரி மீஸ் வச்சுருக்கேன், ஆச்சரியமாக பார்த்தேன். ஸோ அதுதான் காரணம். ஸோ அவரையும் கவர் பண்ணி கவரும் வேறு ஒரே மாதிரி மீஸ் வச்சுருக்காரு. கடை போட்டு 24 வருஷம் ஆகுது. 24 வருஷம் ஆச்சு. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கோம், பட் எனக்கு இன்னைக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ நான் வந்து சாப்பிட்றலான்னு பார்த்தேன். தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கிறது சமோசே. இது வந்து பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா அந்த கேரட்டு அந்த இதெல்லாம் ஸ்டஃபிங்ஸ்லாம் நல்லா எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக சமோசா வாங்கிறதுக்குள்ளே ஒரு வழியே ஆயிடுச்சுண்ணே. எவ்வளோ எவ்வளோ போடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படியும் நம்ம கடைசியில் வாங்கியாச்சு. ப்ளஸ் இப்போ பொடியெலாம் போட்டு கட் பண்ணி அழகாக ஆனியன்லாம் நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். வேறு லெவல் மாமே அப்படி இருக்குது. பொடியோட எசன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பொடி சமோசா கூட சாப்பிட்டதே இல்லை. செம்மையாக இருக்குது. அந்த ஸ்டஃபிங்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு நமக்கு தெரியுது. சூப்பராக இருக்குது. வந்து இப்போ சுட சுட கோபி 65 வாங்கியாச்சு. பார்க்குறப்ப நல்லா சில்லி அந்த ஃப்ளேவர் தெரியுது, பயங்கர ரெட் கலரில் இருக்குதாங்க. அந்த ஏதோ ஒரு பொடி போட்டிருக்காங்க, அதுதான் இங்கே ஸ்பெஷல்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். எக்ஸிபிஷன் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. வாங்க, இவ்வளோ குவான்டிட்டி பெரிய ஸ்பெஷலாம் தரமாட்டாங்க. செம்ம சூடு. இந்த சுட சுட சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் சீரியஸாக எக்ஸிபிஷன் ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. ஸ்
ஸோ நம்ம கூட வந்து ரெகுலர் கஸ்டமராக ஒரு அண்ணன் வந்திருக்காரு. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் முகமது ஆசிஃப். இவர்கிட்ட வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து சமோசா தான். ஓகே. சமோசா வந்து இனிட்டும் 11 நைட்டு 11 கூட சுட சுட கொடுப்பார். ஓகே. அதுதான் இவர் ஸ்பெஷாலிட்டி, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இது இருக்க பாலக்க பச்சீரி இது போடுவார், பாலக்க நெய் போடுவார். ஆனால் மெயின் போகிறது சமோசா தான் அவர்கிட்ட போகிறது. ஆமாம் பார்த்தேன், இறக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு முன்னே இருக்கும். ஆமாம் அதான் மெயின், இதில் ஸ்பெஷாலிட்டி அதுதான். எத்தனை வருஷமாக நான் வாங்கிட்டுருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷம் வாங்கிட்டு இருக்கோம். 6 வருஷமாக வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அண்ணன் நல்லா பெருசாக வாங்கிட்டு போகிறாரு. எப்பொழுதும் வீட்டு சீர் கடைசி 300 வந்து போயிருந்தோம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம கூட வந்து நம்ம ரவி அந்த கடையோட ஓனர் அண்ணா இருக்காங்க. பரபரப்பாக இருந்த அண்ணனுக்கு ஒரு சின்ன பிரேக்காக நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காரு. சொல்லுங்கண்ணா, உங்களோட இது கடை வந்து 24 வருஷமாக இருக்குது, எப்படி இந்த ஏரியாவில் அப்படியே போயிட்டுருக்கு? இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? எப்போதுமே 24 வருஷம் உழைப்பு, அப்போலேருந்து படிப்படியாக சேகரித்து தான் அந்த கும்பல். ரெண்டாவது வந்து போடுற பொருள் எல்லாமே தரமான பொருளாக போடுறேன். பார்த்தாலே தெரியுது. ஆமாம், கேரட்டு 100 ரூபா இருந்தாலும் கேரட்டு தான், வெங்காயம் 100 ரூபா இருந்தாலும் 100 ரூபா கேரட் வெங்காயம் தான் போடுவேன். எதுலேயும் காம்ப்ரமைஸே பண்ணுறது பண்ண மாட்டேன். நல்ல பொருள் கொடுப்பேன், ரெண்டாவது சுத்தமாக கொடுப்பேன், வர்றவங்களை ஓசரிப்பேன். யாராக இருந்தாலும் சரி, ஒரு சம்சா கேட்டாலும் வெட்டி தூள் வச்சு வெங்காயம் வச்சு தான் கொடுப்பேன். இதேமாரி ஒரு நல்ல ஒரு காரணத்தினால தான் வியாபாரம் அதிகமாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு விரிவான இன்னும் ஒரு பெரிய இடமாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் இன்னும் சீக்கிரம் அதை வரும்னு நம்புகிறோம். ஆமாம், அந்த அது அது இல்லைங்கிறது தான் வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுனால் இந்த சின்ன கடைன்றதுலாம் தெரியவே இல்லை. வெளியிலேருந்து பார்த்தா இது ஒரு பெரிய இது சாம்ராஜ்யம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் சீக்கிரம் வரும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் தேங்க்ஸ்ண்ணா. இந்த இது குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். எங்களுக்குமே ரொம்ப, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த குவாலிட்டினால தான் நீங்கள் உயர்ந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இதோட அதிகமாக தான் போகிறது மாதிரி கம்மியாகாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. 23 வயசில் கடை ஆரம்பித்தேன், இன்றைக்கி 48 வயசு ஆகுது. 24 வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இதோட நான் பெட்டராக தான் கொடுப்பேன். அதை கண்டிப்பாக இது கீழே போகாது. புரியுது, நான் புரியுது. சுத்தமாகவும் கொடுப்பேன், நல்ல கூடையாகவும் கொடுப்பேன், நாணயமாகவும் கொடுப்பேன். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ ரொம்பவே ஒரு தரமான ஒரு ஸ்நாக்ஸ் வ்ளாக் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இவங்க குவாலிட்டியை வச்சு தான் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு நம்மளால் நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய கடை வீதியில் நேராக வந்தீங்கன்னா சந்து கடைன்னு ஒரு சந்து வரும். அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே நேராக வந்தீங்க கடைசியில் வந்தீங்கன்னா ரவி ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு சமோசா சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மேக்ரோ ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் எஸ்ஏ. ஸோ நீங்களாம் சமோசா போடுறத பார்க்குறப்ப எனக்கும் போட்டு பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஸோ எப்படி போடுறதுன்னு யாராவது ஒருத்தங்க சும்மா ஒரு டெமோவாக சொல்லிடுங்கண்ணா. ஸோ அண்ணே சொல்கிறாரு வச்சுக்கணும். ஓகே, கையை வச்சுக்கிட்டு ஓகே, இது எடுக்கணும், இது எடுத்து விட வச்சுக்கணும். ஓகே, அப்படி உள்ள ஸ்டப்பிங்ஸ் வச்சாச்சு. தரம் சூப்பர், என்ன சூப்பராக போட்டார். நம்ம சும்மா நான் ஒரு ட்ரையல் மட்டும் பண்ணி பார்க்குறேன், பார்ப்போம். எப்படியோ ஓரளவுக்கு. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்.